ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யன் ராமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் இடியாப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த குட்டி பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கொதிக்க கொதிக்க வெந்நீர் இதையும் சேர்த்துட்டு இந்த மாவு கூட நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவில் இப்போ நம்ம சுடுதண்ணியை சேர்த்ததுனால மாவு இப்போ கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் இப்படி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் கையால் பிணைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. மாவோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைச்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா பிணைச்சிக்கோங்க. இதான் வந்து இடியாப்பத்துக்கு கரெக்டான பக்குவம். இடியாப்பத்துக்கு மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பிணைஞ்சாச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இடியாப்பம் புளிகிறதுக்கு ஸ்மூத்தாக வரும். இப்படி குட்டி குட்டி ஹோல் இருக்கக்கூடிய இடியாப்ப அச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் புளிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த அச்சில் உள்ளுக்குள்ள கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இடியாப்பம் புளிகிறதுக்கு ஸ்மூத்தாக வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த உரலில் ஃபில் பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் புளிகிறதுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான், இப்போ தேவையான அளவுக்கு மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். இதே போல் ஒவ்வொரு குழியிலையும் இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இடியாப்பம் புளிய வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இடியாப்பம் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒவ்வொரு குழித்தட்டிலையும் புளிஞ்சிட்ருக்கேன். நீங்கள் அந்த தட்டு ஃபுல்லாக கூட ரவுண்ட் ஷேப்பில் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதே போலவே நீங்கள் வச்சுருக்க எல்லா மாவுலையும் ஃபில் பண்ணி இதேமாரி இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்க இடியாப்பத்திட்ட அதுக்குள்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் 5 to 10 minutes குக் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இடியாப்பம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இடியாப்பத்தில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லாவே குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே குயிக்காகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிட்டோம். இது கூட நம்ம தேங்காய் பால் இல்லை தேங்காய் பூ ஜீனி இல்லைன்னா வந்து மட்டன் பாய் இது மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இடியாப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.